வணக்கம். யாதவ் டிவி மீடியா தற்போதைய முக்கிய செய்திகள். நீதி கிடைக்குமா? நீதி கிடைக்குமா? யாதவ குடும்பத்திற்கு நீதி கிடைக்குமா? நெல்லை அருகே யாதவ பெண்ணிடம் நில அபகரிப்பு. பாதிக்கப்பட்ட அக்குடும்பத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு நெல்லை மாவட்ட எஸ்பியிடம் புகார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா சங்கனாபுரத்தில் வாழ்ந்து வருபவர் திருமதி குமாரி பகவதி அவர்கள். இவர் தனது கணவன் மற்றும் தனது மகளுடன் சென்று 14/5/2020 அன்று காலை நமது நெல்லை மாவட்ட காவல்துறை முதன்மை கண்காணிப்பாளரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளார். காவல்துறை அதிகாரியிடம் அளிக்கப்பட்டுள்ள அந்த புகார் மனுவில் தனக்கு சொந்தமான 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலம் ஒன்றை திமுக எம்பி திரு ஞான திரவியம் அவர்கள் அபகரிக்க முயல்வதாக குறிப்பிட்டுள்ளார். அதோடு மட்டுமன்றி தன்னை தகாத வார்த்தையால் பேசுவதாகவும் மேலும் தொலைபேசியிலும் நேரிலும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். கனம் காவல்துறை அதிகாரி அவர்கள் முறையாக விசாரணை மேற்கொள்வதோடு மட்டுமன்றி தனக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று திருமதி குமாரி பகவதி கேட்டுக் கொண்டுள்ளார். இடத்த வந்து திமுக பாராளுமன்ற உறுப்பினரான எம்பி ஞான திரவியம் அவர் வந்து, ஏன் இடம் உனக்கு கிடையாது, என்னுடைய துணியெல்லாம் கிழிஞ்சு உன்னை கியாவலப்படுத்தி போடுவேன், உன்னை அசிங்கப்படுத்தி போடுவேன், என்னை அடிச்சு மிரட்டி வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து என்னை சூட் பண்ணதுக்கு வந்து, இப்போ ஒருத்தன் ஜேசிபி இந்த கரை தோண்டுது, இந்த குழிக்குள்ள உன்னை தள்ளிடுவேன், இனிமேல் நீ வந்தா உன்னுடைய மானத்தை அழிச்சு சீரழிச்சு உன்னையும் கொலை பண்ணுவேன் அப்படி சொல்றாரு. உன்னை கொன்னா கொன்னுறாரு, 1 கோடியோட கூட 1 கோடி தான். எனது பேர் மகாலட்சுமி. எங்கள் அப்பா பேர் ஞானசேகர். நாங்கள் தெற்கு கருங்குளம் பஞ்சாயத்து சங்கனாபுர கிராமம். நாங்கள் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. 3 தலைமுறையாக என் தாத்தா என் அப்பா அதுக்கு 3வது தலைமுறையாக நாங்கள் அனுபவித்து வருகிறோம். அந்த இடத்த வந்து திமுக பாராளுமன்ற உறுப்பினரான எம்பி ஞான திரவியம் அவர் வந்து, ஏன் இடம் உனக்கு கிடையாது, உங்களுக்கு இங்கே ஏது சொத்துன்னு சொல்லி எங்களுக்கு பட்டா பத்திரம் எல்லாமே இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு இந்த இடம் கிடையாதுன்னு சொல்லி முள்வேலி மேலே அமைக்கிறதுக்கு முற்பட்டு வந்தாங்க. நான் அமைக்கக்கூடாதுன்னு தடுத்தேன். அதற்கு அவங்க மகன் ராஜா, மனோகர், தினகரன் அப்புறம் ஞான திரவியம் எம்பி நேரிலே வந்து தான் மிரட்டி அவங்க பையனை கீழே தள்ளி இதில் அடிபட்டு என்னுடைய துணியெல்லாம் கிழிஞ்சு உன்னை கியாவலப்படுத்தி போடுவேன், உன்னை அசிங்கப்படுத்தி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஜேசிபியை வச்சு ஒரு கரையில் ஒருத்தவங்க தோண்டுவான், ஒருத்தவங்க ஒரு கரையில் வீடியோ எடுப்பான், ஒருத்தவங்க ஒரு கரையில் அருவாளை தூக்கி வச்சுட்டு நிற்பான். நான் சொன்ன மாதிரி நீதி கேட்டு நீதிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி குமாரி பகவதியின் குடும்பத்திற்கு நிலையான நீதி கிடைக்க நமது தமிழக அரசு உதவி புரிய வேண்டுமாறு அனைத்து யாதவ மக்கள் மற்றும் யாதவ அமைப்புகள் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அரசியல் அதிகாரத்தில் இருக்கும் யாதவ உறவுகளே, சற்று சிந்திப்பீர். சிதைந்த யாதவத்தை சீர்பெறச் செய்வோம். யாதவ் டிவி மீடியா செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து குமார்.